தேர்தல் பத்திரம் என்பது உச்சநீதிமன்றம் அது அந்த ஸ்கீம் செல்லாது என்று சொல்லி தடை செய்திருக்கிறார். அப்புறம் உச்சநீதிமன்றம் யார் அந்த பத்திரத்தை வாங்கியிருக்கிறார்கள், அந்த பத்திரத்தை எந்தெந்த கட்சிகள் அந்த பத்திரத்தின் மூலமாக நிதி பெற்றிருக்கிறார்கள் என்ற விவரத்தை வெளியிட சொன்னார்கள். அதை முதல்ல வெளியிடுறது எங்களுக்கு சிரமமாக இருக்கும்னு எஸ்பிஐ ஒரு அபிடேவிட்டை போட்டு அதுக்கப்புறம் போட்டே ஆகணும்னு வெளியிட்டே ஆகணும்னு சொல்லி வெளியிட்டாங்க. இன்னும் சீரியல் நம்பரை கொடுக்கல. ஆனால் சீரியல் நம்பரை கொடுக்கறதுக்கு முன்பாகவே இதில் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா எந்த நிறுவனம் யாருக்கு நிதி கொடுத்திருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. இதுலேருந்து ஒரு பேட்டர்ன் தெரியுது. தெளிவான பேட்டர்ன் என்னென்னா, ஒரு அமலாக்கத்துறை இல்லைனா வருமானத்துறை மூலமாக ரெய்டு செய்யப்படுகின்ற நிறுவனங்கள் ரெய்டு நடந்த உடனேயே கொஞ்ச நாள்லேயே ஒரு தொகையை, பெரிய தொகையை பாஜகவுக்கு நன்கொடையாக தருகிறார். அதுக்கப்புறம் பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கிற கம்பெனிகள் அந்த கான்ட்ராக்ட் கிடைச்ச உடனே நன்கொடையாக தருகிறார்கள். இது எல்லாத்தோட விசித்திரம் என்னன்னா, லாபமே செய்யாத கம்பெனி, நஷ்டத்தில் ஓடுற கம்பெனி, இல்லை ரொம்ப சொப்பன லாபம் வாங்குற கம்பெனி பெரிய தொகையை நன்கொடையாக தருது. டேர்ன் ஓவரோட ஜாஸ்தியாக நன்கொடை தருகிற கொடுக்குற கம்பெனியெல்லாம் இருக்கு. கம்பெனியை மே மாதம் துவக்குறாங்க, ஜூன் மாதம் பெரிய தொகையை நன்கொடையாக தருகிறார்கள். அதனால் இதில் வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. உச்சநீதிமன்றம் இந்த விவரங்களை மட்டும் கேட்டறிந்தால் பத்தாது, இந்த நிறுவனங்களுக்கு யார் முதலாளிகள் என்பதை கண்டறிய வேண்டும். அந்த கார்பரேட் வீல் அப்படின்னு சொல்வார்கள், அந்த இந்த முகத்திரை, அந்த நிறுவனங்களுடைய முகத்திரையை கிழித்து யார் உண்மையான முதலாளிகள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அப்புறம் நஷ்டம் செய்கின்ற நிறுவனங்கள் இல்லை சொப்ன லாபம் பெறுகின்ற நிறுவனங்கள் எப்படி பெரிய தொகையை நன்கொடையாக தருகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். டேர்ன் ஓவருக்கு அதிகமாக நன்கொடை தருகின்ற கம்பெனிகள் எப்படி நிதியை திரட்டுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் யார் நன்கொடை கொடுத்தார்கள், யார் நன்கொடை பெற்றார்கள் என்றோடு நின்று விடாமல் இதற்கு பின்னால் இருக்கும் மர்மங்களையும் உச்சநீதிமன்றம் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்காக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து நிச்சயமாக உடனடியாக ஒரு என்கொயரி கமிஷனை அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கிறது வந்து எதிர்கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துதுன்னு வானதி சீனிவாசன் இப்போதான் நாமக்கல்ல பிரஸ் மீட் முடிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது உங்க இல்லை, எனக்கு பயம் இல்லையே, நானும் நாமக்கலுக்கு வந்திருக்கேன், எந்த பயத்தோடு நான் வரலையே. அவர் அடிக்கடி வரணும் தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவோட பிரதமர் இந்தியாவில் எந்த பகுதிக்கு போனால் எப்போ வேணால் போகலாம். தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வரணும், நம்ம ஊர் கோயிலுக்கு போகணும், நம்ம ஊர் கலாச்சாரத்தை பார்க்கணும். எங்கள் கூட்டணியை யார் யார் எத்தனை தொகுதிகளை நீக்க போகிறாங்க என்னால் இன்றைக்கி சொல்ல முடியும். அவர்களுடைய கூட்டணியில், பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருக்குன்னு அவங்களால சொல்ல முடியுமா, இன்றைக்கி சொல்ல முடியுமா? இந்த தேர்தல் வந்து எதுக்கு வந்து 1.5 மாதம் 2 மாதம் எடுக்கிறீங்க? இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், இப்போ ஒரே கோயில் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறவங்க ஒரே நாளில் தேர்தல் நடத்த வேண்டியதானே? ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக ஒரே நாளில் தேர்தல் நடத்த சொல்லுங்க. ஒரே நாளில் தேர்தல் நடத்துறதுக்கு நமக்கு என்ன படை பலம் இல்லையா, நமக்கு இராணுவம் இல்லையா, துணை இராணுவம் இல்லையா, காவல்துறை இல்லையா? ஏன் ஒரே நாளில் நடத்திருக்க வேண்டியதானே? இது ஏப்ரல் 19 முதல் கட்டம் ஆரம்பிச்சு என்றது வந்து ஜூன் 4 வரைக்கும். இது பிரதம மந்திரியுடைய டூர் பிளானை பார்த்து அவருடைய பயண சௌரியத்துக்காக நீட்டிக்கு போயிருக்கிற தேர்தல் களம் என்று தான் நான் நினைக்கிறேன்.